அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பானது ஹெச்எஸ்வி, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்ல வந்து ரெண்டு விதமான வைரஸ் இருக்கு. ஹெச்எஸ்வி 1, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் 1, ஹெச்எஸ்வி 2, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் 2 அப்படின்றது. மோஸ்ட்லி இந்த ஹெச்எஸ்வி 1 அப்படின்றது வந்து ஓரல் ஹெர்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாயில மட்டும்தான் அந்த லீஷன்ஸ் வந்து வரும். ஹெச்எஸ்வி 2 அப்படின்னு சொல்றது வந்து ஜெனிட்டல் லீஷன்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து ஆணுறுப்புலையோ அல்லது பெண்ணுறுப்புலையோ அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். ஆனால் ஹெச்எஸ்வி 1 ஆனது ஜெனிட்டலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்எஸ்வி 1 உள்ளவங்க ஓரல் செக்ஸ் வைக்கும் பொழுது அவங்களுக்கு ஜெனிட்டல் மூலமாக என்ன டிரான்ஸ்மிஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி ஹெச்எஸ்வி 2 உள்ளவங்க ஓரல் செக்ஸ் வைக்கும் பொழுது ஹெச்எஸ்வி 2 ஆனது வாயிலையும் அதாவது ஓரல் லீஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போது ஹெச்எஸ்வி 1 உடைய அறிகுறிகள் என்னன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஹெச்எஸ்வி 1 உள்ளவங்களுக்கு வாயில வந்து அதாவது இந்த கார்னில் வந்து பிளிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரல் லீஷன்ஸ், சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரியான நீர்க்கட்டிகள் இருக்கும் பொழுது நீர் குப்பளம் மாதிரி இருக்கும், அது வந்து அவுட்பிரேக் ஆகும், உடையும், திரும்ப கிரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். வலி இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், தண்ணி மாதிரி கசியலாம், சீர் மாதிரி கசியலாம். இதை வந்து ஹெச்எஸ்வி, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்எஸ்வி 2 உள்ளவங்களுக்கான அறிகுறிகள், அவங்களுக்கு வந்து இப்போ வாயில எப்படி அந்த சின்ன சின்ன பிளிஸ்டர்ஸ் வருதோ அதே மாதிரி ஆண்குறி நுனியிலேயோ, ஆண்குறி முன் தோல்லையோ, பெண்குறி மேல் தோல்லையோ அல்லது உள்ளேயோ வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன பிளிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் மாதிரி வரலாம். அதில் வந்து சீடு இருக்கலாம், வலி இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், உடலுறவு மூலமாக வலி வந்து எரிச்சல் வந்து ரொம்ப அதிகமாகலாம். இப்போது ஹெச்எஸ்வி 1 and 2 எப்படி பரவுதுன்றதை பார்ப்போம். ஹெச்எஸ்வி 1 ஆனது இப்போ ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் மூலமாகவும், இப்போ ரேசர்லாம் ஷேர் பண்ணுறது மூலமாகவும், டவல் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாகவும், கிஸ் பண்ணுறது மூலமாகவும் பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி ஹெச்எஸ்வி 1 வந்து ஜெனிட்டல் ரீஜனில் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் செக்ஸ், ஹெச்எஸ்பி 1 உள்ளவங்க ஓரல் செக்ஸ் வைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஜெனிட்டலில் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஹெச்எஸ்பி 2 அப்படின்றது வந்து இது பியூர்லி செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாதுகாப்பற்ற உடலுறவு வைக்கிறது மூலமாக இந்த ஹெச்எஸ்பி 2 ஆனது மற்றவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. பொதுவாக ஹெச்எஸ்பி நோய் உள்ளவங்களுக்கு சில பேருக்கு அறிகுறிகள் இல்லாமலும் இருக்கலாம், சில பேருக்கு அறிகுறிகள் இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஹெச்எஸ்பி இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு ஹெச்எஸ்பி 1 and 2 IgG பாசிட்டிவ் இருக்கலாம். சரிங்களா, சரி, ஹெச்எஸ்வி எப்படி பரவுதுன்றதை பார்த்தோம். ஹெச்எஸ்வி வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லிப் டு லிப் கிஸ் கொடுக்காமலோ அல்லது ஓரல் ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிஷன் பண்ணாமலோ, ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் பண்ணாமலோ தடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஹெச்எஸ்வி 2 இருக்குன்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பாதுகாப்பற்ற உடலுறவு வைக்காமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக தெரியாத நபர் கூட ஓரல் செக்ஸாக இருந்தாலும் சரி, ஜெனிட்டல் செக்ஸாக இருந்தாலும் சரி, ஏனல் செக்ஸாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பற்ற உடலுறவு வைக்கிறது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். தெரியாத நபர் கூட செக்ஸ் வைக்காமல் அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட். அதன் மூலமாகவே ஹெச்எஸ்வி வராமல் தடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதிக் அப்ரோச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட், அதாவது மற்ற மருத்துவ முறைக்கும் ஹோமியோபதிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதியில் நோயினுடைய அறிகுறிகள், நோயாளினுடைய உடலமைப்பு, நோயாளினுடைய மனநிலை இதெல்லாம் பார்த்து தான் வந்து மருந்து தரது. டயக்னோசிஸ் பேஸில் வச்சு மருந்து தரதுன்றது வந்து கிடையாது. உங்களுடைய அறிகுறிகளும் மருந்துடைய தன்மையும் ஒத்து போகுது அப்படின்னா மருந்துகள் வந்து நல்லாவே வேலை செய்யும். ஸோ தயங்காம நீங்க ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்ல பலன் வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ ஹெச்எஸ்வி 1 and 2 இருக்கு அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க. நன்றி, வணக்கம்.